அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவினாவில் பெரு போற்று ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்கினிய மூன் டிவி நேர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீஸின் அடிப்படையிலே தெளிவுபடுத்தி தரக்கூடிய ஷரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மானியா ஜுமா பள்ளிவாசல் இமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மௌலவி அல் ஹாஜல் ஹாஃபில் வி.எஸ். அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? தொழுகை என்ற தலைப்பின் கீழ் தாங்கள் விளக்கம் தந்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் இப்போ தொழுகையினுடைய முக்கியத்துவம் பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுங்க, விளக்கம் தாருங்க. அதாவது அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய கடமைகள், அதாவது ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அல்லாஹை ஏற்றுக்கொள்கின்றோம், ரசூலை ஏற்றுக்கொள்கின்றோம், மருமினாரை ஒப்புக்கொள்கின்றோம். இந்த ஈமானிற்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய கடமைகளில் முதல் கடமை தொழுகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்களை நாம் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசுல் அம்ரி அல் இஸ்லாம், பொதுவாக அனைத்து விஷயங்களிலும் தலைமையானது தீனுல் இஸ்லாம் ஆகும். உமூதுஹு அஸ்ஸலாத், அந்த இஸ்லாமினும் கட்டிடத்துடைய தூண் தொழுகையா. அது விடுபட்டு விட்டால் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை இந்த மார்க்கத்துடைய தூணாக இருக்கிறது. அதை ஒருவர் நிலைநிறுத்தினால் இந்த தீனை நிலைநிறுத்துவதாக பார்க்கப்படுவார். அதற்கு ஒருவர் பங்கத்தை ஏற்படுத்தினால் இந்த தீனுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக கருதப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல தொழுகை பற்றி சொல்கின்ற நேரத்தில் பல வசனங்கள், ஒன்று ரெண்டு வசனங்கள் அல்ல, பல வசனங்களில் அல்லாஹ் சொல்வான். ஒரு வசனத்தில் வாக்கிமி ஸ்வலாத்தலி திக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்றும். அதே போன்று அகைமு ஸ்வலா வ ஆத்து ஸகா, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தையும் முறையாக கொடுங்கள் என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒன்று ரெண்டு இடங்கள் அல்ல, பல இடங்களில் அல்லாஹுடைய வசனத்தை நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தொழுகையை அல்லாஹு தஆலா எந்த கட்டத்தில் கடமையாக்கினான்? ஹிஜ்ரத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா மேராஜிற்கு அழைக்கின்றான். எல்லோரும் நமக்கு கேள்விப்பட்ட தகவலாக இருக்கும். மேராஜுடைய அந்த உயர்ந்த நிலையில் வைத்து இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது. சூஃபியாக்களும் மகான்களும் ஹதீஸின் விரிவுரையாளர்களும் தொழுகை சம்பந்தமாக சில விசேஷத்தன்மைகளை எழுதுகின்ற நேரத்தில் ஒரு தகவலை சொல்வார்கள். எல்லா கடமை ஃபஸ்ட்டு ஈமானிற்கு அடுத்தபடியாக கடமையாக்க வணக்கங்களில் முதல் கடமை தொழுகை. நோன்பு கடமை தான், ஜக்காத்து கடமை தான், ஹஜ்ஜு கடமை தான், ஆனால் ஃபஸ்ட்டு கடமை எது வந்தது? தொழுகை தான் கடமையாக வந்தது. இதர கடமைகள் எல்லாம் ஹிஜ்ரத்திற்கு பின்பு வந்தவைகள். தொழுகை மட்டுமே ஹிஜ்ரத்திற்கு முன்பே நமக்கு வழங்கப்பட்டது. தொழுகை மட்டுமே ஹிஜ்ரத்திற்கு முன்பே வழங்கப்பட்டது. மேலும் தொழுகை எவ்வளவு அப்படிங்கிற நேரத்தில் நம்ம வரலாறுகளில் பார்த்துருக்கலாம், 50 நேர தொழுகையாக இருந்தது. முதல்ல அல்லாஹத்தில் 50 வக்த தொழுகையை கொடுத்திருந்தார். மேராஜில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகின்ற வழியில் மூசா அலைஹி ஸலாம் அவர்களை சந்திக்க, ஹதரத் மூசா அலைஹி ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்தில், உங்களுக்கு அல்லாஹ் என்ன அன்பளிப்பு வழங்கினான் என்று கேட்க, 50 நேர தொழுகையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் சொல்ல, அப்பொழுது மூசா அலைஹி ஸலாம் சொல்கிறார்கள், அருமை சகோதரரே, நீங்கள் உங்களுடைய உம்மத்தினர், நீங்கள் அன்பளிப்பு அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போகிறீங்க, ஆனால் பலகீனமான உங்களது உம்மத்தினர் அதை பின்பற்றுவதில் நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு சிரமம் இருக்கும். அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், நீங்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் சென்று குறைக்குமாறு வேண்டுகோள் வையுங்கள் என்று ஹதரத் மூசா அலைஹி ஸலாம் சொல்ல, அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ரப்பிடத்தில் சொல்கிறார். தொழுகையுடைய முக்கியத்துவம் மிக உயர்ந்தது. அல்லாஹால அதனால தான் குரான்ல பல இடங்கள்ல சொல்றான், திரும்ப திரும்ப சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, இன்ன அவ்வலமா யுஹாஸிபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்து, நாளை மறுமையில் ஒரு மூமினிடத்தில் கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி தொழுகையை பற்றியதாக இருக்கும். ஒரு முஸ்லீம் சொன்னா, மோமின் சொன்னா, அவற்றை எதை பற்றி வேண்டுமானாலும் கேட்கலாம். அவனுடைய 24 மணி நேர அமல்களில் எதையும் கேட்கலாம். நீ நோன்பு வச்சியா, ஜக்காத் கொடுத்தியா, ஹஜ்ஜு செய்தாயா, மனைவியின் ஹக்கை நிறைவேற்றினாயா, பெற்றோரின் ஹக்கை பேணினாயா, பிள்ளைகளை முறையாக தரிபேத் செய்தாயா, நேர்மையாக வியாபாரம் செய்தாயா, முறையாக சதகா செய்தா, எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் எது முதலாவதாக கேட்கப்படும்? சொல்லலாம் சொல்றாங்க, தொழுகையை பற்றி கேட்கப்படும். அப்ப அதுல இருந்தே புரியணும். அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு தகவலையும், அதில் அவர் சரியான முறைக்கு வந்து விட்டால், சரியான பதில் சொல்லிவிட்டால், வெற்றி அடைந்து விட்டால் அனைத்திலும் வெற்றி அடைந்து வருவார். அதில் அவர் சிக்கிக்கொண்டால் அனைத்திலும் சிக்குவார். யாருடைய வார்த்தை?
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் தொழுகை விஷயத்துல ரொம்ப பேணுதல் குறைவாக இருக்கிறோம், அது மிக மிக தவறு, கண்டிப்பாக தவிர்த்தாக வேண்டும். எப்படி உணவு உண்ணுவது முக்கியமோ, இப்போ சாப்பிட்றது முக்கியம்னு சொல்கிறோம், தண்ணீர் குடிக்கிறது முக்கியம்னு சொல்கிறோம், தொழுகை அதைவிட மிக முக்கியமானது. இதை விட சொல்றது கஷ்டமா தெரியலாம், நாம் குடித்த தண்ணீர் அல்லாஹ் அதை ஜீரணிக்க வைக்கிறான், அதனுடைய அழுக்கை அழுக்குடைய இடத்திற்கு சேர்க்கிறான், நாம் உணவுகின்ற உணவு அதிலிருந்து அல்லாஹ் சக்தியை பிரித்து தருகிறான், இரத்தத்தை இரத்தத்தோடு சேர்க்கிறான், சக்கையை சக்கையோடு சேர்க்கிறான். சேர்த்தது மட்டுமல்ல, அதையும் அல்லாஹ் தான் வெளியே கொண்டு வருகிறான், வெளியே கொண்டு வருகிறான். அதை நாம் நஜீஸ் என சொல்கிறோம். அந்த நஜீஸை கழிப்பதற்கும் கூட நேரம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் மூமின்களில் பலர் தொழுகையுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தொழுகைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இது அல்லாஹ்வை கோபப்படுத்தி விடாதா என்பதில் நாம் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். யாரோ சொல்றாங்கிறதுக்காக அல்ல, ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேள்விகளை எழுப்பி பதில் சொல்ல வேண்டிய கடமை. அல்லாஹ் நமது தொழுகையில் பேணுதலை தரட்டும். ஆமீன். தொழுகையினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமா பார்த்துட்டு இருந்தோம், அதுல ஒரு சம்பவத்தை கூட குறிப்பிட்டீங்க, தொழுகை எப்பொழுது கிடைத்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லா சட்டத்திட்டங்களும் அதாவது ஹிஜ்ரத்திற்கு பின்பு நோன்பு ஜகாத் மற்ற சட்டத்திட்டங்கள் அனைத்தும் கிடைத்தது. இபாதத்துகளில் ஹிஜ்ரத்திற்கு முன்பு கடமையாக்கப்பட்டவை என்று சொன்னால் தொழுகை மட்டுமே. அதையும் எல்லா சட்டத்திட்டங்களையும் அனலம்பருமான சல்லல்லாஹு மண்ணில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் கடமையாக்கினான். ஆனால் தொழுகையை மட்டும் அல்லாஹ் விண்ணுலகத்திற்கு அழைத்து அதை பெருமானருக்கு கொடுத்து கடமையாக்கினான். மற்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் அதாவது மனிதர்களாகி நாம் செய்கிறோம், ஆனால் மலக்குமார்கள் செய்யக்கூடிய வணக்கம் தொழுகை. தொழுகையின் ஒவ்வொரு பார்ட், சில பேர் கயாமிலேயே நிற்பார்கள், சில பேர் ருக்குவிலேயே இருப்பார்கள், சில பேர் சஜிதாவிலேயே இருப்பார்கள். இப்படி மலக்குமார்கள் தொழுகையின் பல்வேறு அமைப்புகளில் அவரவர் ஒவ்வொரு அல்லாஹ் எதை செய்ய வைக்கிறானோ அதிலே இருப்பார்கள். எல்லா மலக்குமார்களுடைய எல்லா அமல்களையும் சேர்த்து தொகுத்து ஒரு மொத்தமாக தொழுகை என்ற பெயரில் அல்லாஹ் அந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். தந்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், அஞ்சு நேர தொழுகை 55 குறைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒன்றுக்கு 10 என்ற அடிப்படையில், 5 × 10 எவ்வளவு, 50 நேரம் நீங்கள் தொழுகையை தொழுதால் என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபு உங்களுக்கு 5 நேரத்தில் கிடைக்கும். இதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லி அனுப்ப, இப்பொழுது ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் சந்திக்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் திரும்பி சென்று குறைத்து வருமாறு கேட்க, அது சல்லல்லாஹு சொல்றாங்க, இல்லை இதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் இஷாரா இதுவரைக்கும் ஒன்றும் சொல்லலை, அஞ்சான ஆனதுக்கு பின்னால இதுக்கு 5 ஒவ்வொன்றுக்கும் 10 என்ற அடிப்படையில் 50 வக்தியுடைய சவாபு கொடுத்துருவேன்னு சொன்னால் இதுதான் ஃபைனல், இனிமேல் வராதீர்கள் என்பதை போன்றது ஒரு அர்த்தம் அதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட சல்லல்லாஹு சொல்கிறாங்க, இனி நான் போகலை, 5 வக்தியோடு நாங்கள் திரும்பி சொல்கிறோம் என சொல்கிறார். காரணம் அல்லாஹ் அப்படி இஷாரா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறாங்க. இவ்வளவு 50 நேர தொழுகை 5 குறைக்கப்பட்டு இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிறது. இதுலேயும் நம்ம அஜாக்கிரதையாக இருப்போம்னு சொன்னால், அல்லாஹ் பல இடங்களில் குரானில் சொல்கிறான், வல்லதீன யுகைமுன ஸ்வலா, அல்லதீன அதே போன்று அகாமு ஸ்வலா, இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப இதே மாதிரியான வார்த்தைகள் வரும். தொழுபவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறது இல்லை, தொழுகையை நிலைநாட்டுபவர்கள், தொழுகையை நிலைநிறுத்துபவர்கள். அதற்கு குரான் ஷரீஃபுடைய விரிகிறார்கள் எழுதுவது, தொழுகையை பேணி விடுபடாமல் தொழுபவர்கள், விட்டு தொழாதவர்கள், தொழுகையுடைய பரந்த சுண்ணத்துகளை பேணி தொழுபவர்கள், இறையச்சத்தோடு தொழுபவர்கள், இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லி தருவார்கள். அதனால் தொழுகையில் பேணுதலாக இருப்பதும், ஒரு தொழுகை கூட கலாவாகாமல் பார்த்துக் கொள்வதும், ஆண்களை பொறுத்தவரை ஜமானத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்வதும் தார்மீக கடமையாக கருத வேண்டும். அதாவது நடைமுறையில பொதுவாக ஃபர்து அல்லாதவைகள் எல்லாம் நஃபில், அது ஒரு மீனி, ஃபர்து அல்லாதவைகள் எல்லாம் ஒரு நஃபில். நஃபில் அந்த அர்த்தத்தில் நஃபிலுங்கிற வார்த்தை மாசிவல் ஃபர்து, ஃபர்து அல்லாதவைகள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் சுன்னத்து எது என்று நாம் பார்க்கின்ற நேரத்தில் எந்த ஒரு வணக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யுமாறு நேரடியாக ஹதீஸ் வந்திருக்கிறதோ, இவைகள் அனைத்தும் சுன்னத்தான வணக்கங்களாகும். இப்போ உதாரணத்திற்கு, இப்போ ஐயாமுல் பீதுடைய பிறை 13, 14, 15 ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைப்பது, அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறது, இவைகள் ஹதீஸில் நேரடியாக வந்திருப்பவைகள். 6 நோன்பு ரமலானிற்கு பின்பு, பெருநாளைக்கு பின்பு 6 நாளுக்கு நோன்பு வைப்பது,
இவைகள் ஹதீஸு நேரடியாக வந்திருப்பவைகள். எவைகள் ஹதீஸின் மூலம் நேரடியாக வந்திருக்கிறதோ இவை அனைத்திற்கும் சுன்னத் என்று பெயர். புரிவதற்காக நான் இந்த நோன்பை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இதை தவிர்த்து விட்டு வேறு நம்முடைய நாமே நோன்பு வைக்கிறோம். உதாரணத்திற்கு நான் நினைக்கிறேன், நான் ஒரு ரெண்டு நாளைக்கு நோன்பு வைக்கலாம், நம்ம இன்னொரு ரெண்டு நாளைக்கு, வாரத்தில் ரெண்டு நாள் நோன்பு வைக்கலாம், வாரத்தில் மூணு நாள் நோன்பு வைக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வச்சுக்கலாம், இடையில நாம் விரும்புகின்ற பொழுதெல்லாம் நஃபில் ஒரு மாதிரியா இருக்கு, நோன்பு வச்சா நல்லது, இப்படி நம்ம நினைக்கிறோம். இந்த நோன்புகள் எல்லாம் நஃபிலாக பார்க்கப்படும். இந்த நோன்புகள் எல்லாம் நஃபிலாக பார்க்கப்படும். என்ன என்று என்ன என்னென்னைக்கு நோன்பு வைக்கிறது, நோன்பு வைக்கணும் அப்படின்னு வருகிறதோ, ஹதீஸில் வந்திருக்கிறதோ, நேரடியாக ஹதீஸில் வந்திருப்பவைகள் சுன்னத் என்று சொல்லப்படும். அதே போன்றுதான் தொழுகைகளிலும் கூட எந்தெந்த தொழுகைகள், இப்போ உதாரணத்துக்கு லுஹருடைய முன் சுன்னத்தை பற்றி ஹதீஸில் வருகிறது, லுஹருடைய பின் சுன்னத்தை பற்றி ஹதீஸில் வருகிறது, தஹஜ்ஜுதை பற்றி ஹதீஸில் வருகிறது, இஷ்ராக்குடைய தொழுகை பற்றி தஹஜ்ஜுதில் வருகிறது, ஹதீஸில் வருகிறது, இதுபோன்று நேரடியாக இவைகள் எல்லாம் ஹதீஸின் மூலம் நமக்கு கிடைக்கிறதோ இவைகள் அனைத்தும் சுன்னத்தான தொழுகைகள் தான். இவைகள் அனைத்தும் சுன்னத்தான தொழுகைகள் தான். இவை அல்லாது ஒருவர் ஒருவர் என்ன செய்ய நினைக்கிறாரு, இப்போ உடனே ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, ரெண்டு ரெக்கா தொழுதுட்டு வேலைக்கு போகலாம், அது நஃபிலான தொழுகையாக பார்க்கப்படும். ஒரு ஏதேனும் ஒரு பொருளை ஒரு விஷயத்தை வந்து முடிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு, ரெண்டு ரெக்கா தொழுதுட்டு அல்லா இடத்துல துவா செய்வான், அல்லா நல்லதொரு முடிவை தருவான் என்று நினைக்கிறார். தினமும் காலையில் தொழுதுட்டு போகிறத வேலைக்கு போகிறத வழக்கமாக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சில வணக்கங்கள் தொழுகைகள் நாம் அவ்வப்பொழுது செய்வது அனுமதி இருக்கிறதா, தாராளமாக அனுமதிக்கிறது. எவ்வளவு வேண்டுமானும் தொழுகலாமா, எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுகலாம். ஒரு இரவு முழுக்க தொழுது கொண்டே இருக்கலாம், பகல் முழுக்க தொழுது கொண்டே இருக்கலாம். இந்த தொழுகைகளுக்கு என்ன பெயர் சொல்லப்படும், நஃபில் என்று சொல்லப்படும். நேரடியாக ஹதீஸில் வந்திருக்குமானால் அவைகளுக்கு, அப்படிப்பட்ட தொழுகைகளுக்கு சுன்னத் என்று பெயர். இப்ப அந்த அடிப்படையில தான், அந்த அடிப்படையில தஹஜ்ஜுதுடைய தொழுகை சுன்னத்தாக பார்க்கப்படும். ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கும் முன்பின் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் வழக்கத்தில் சுன்னத் தொழுகைகள் என்று சொல்லணுமே, இவைகள் சுன்னத்தாக பார்க்கப்படும். நம்ம நடைமுறையில் என்ன வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமான சுன்னத்துகளை சுன்னத்துகள் என்றும், அதற்கடுத்து செய்தால் சிறப்பிற்குரியதாக இருக்க கொண்டு வரக்கூடியவைகளை நஃபில் என்றும் மக்களுடைய வழக்கில் இருந்து வருகிறது. ஆனால் இதை தவிர்த்து ஷார்ட்டாக புரியணும் அப்படின்னு சொன்னால், எந்த தொழுகைக்கு நேரடியான ஹதீஸ் வந்திருக்கிறதோ, எந்த நோன்பிற்கு நேரடியான ஹதீஸ் வருகிறதோ, ஹதீஸின் மூலம் சொல்லித்தரப்படுகிறதோ, சுட்டி காண்பிக்கப்படுகிறதோ, இவைகள் அனைத்திற்கும் சுன்னத் என்று பெயர். இது அல்லாத மற்ற வணக்கங்கள், மற்ற இபாதத்தில் செய்யலாம். நோன்பு எவ்வளவு வேண்டுமானால் வைக்கலாம், தொழுகை எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுகலாம். உபரியாக நாம் தொழக்கூடிய அதிகப்படியான தொழுகை மற்ற நோன்புகளுக்கு நஃபில் என்று பெயராகும். நாம் தொழக்கூடிய தஹஜ்ஜுதுடைய தொழுகை சுன்னத் என்ற பட்டியலில் தான் வரும். சிறப்பான வணக்கம். மற்றொரு நேர் இருக்காங்க, பார்ப்போம். ஹலோ, சகோதரிய கேள்வி, இஷா தொழுக முடியலை, சில சமயங்களில் உடல் கடுமையான அசதியாக இருக்குது, வெளியே போயிட்டு வந்தாங்க வச்சாங்க, சரி அப்படியே படுத்துடுறாங்க, தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கும் போது இஷா தொழுவலாம் என்ற எண்ணத்தில் இப்படி தொழுவது கூடுமா, ஒன்று. இரண்டாவது, அவ்வாறு தொழுது இஷா முடிச்சிட்டோம், வித்ரு தொழுதுகிட்டு இருக்கோம், வித்ரு தொழுகின்ற பொழுது சுபுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, அல்லது வித்ரு தொழுகை முடிந்தவுடன் சுபுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, கூடுமா, இஷாவுடைய தொழுகை நிறைவேறுமா என்பது கேள்வி. பொதுவாக ஒவ்வொரு வக்து தொழுகைகளையும் அதற்குரிய நேரத்தோடு தொழுவது என்பது மிக முக்கியம். அதற்குரிய நேரத்தில் தொழுவது மிக அவசியம். தகுந்த காரணமின்றி தொழுகையை தாமதப்படுத்தக்கூடாது. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஷாவுடைய தொழுகை சுமார் ஏறக்குறைய 8 மணிக்கு எல்லாம் அதனுடைய வக்து வந்து விடுகிறது. சில சமயத்தில் முன்னாடி வரும், சில சமயத்தில் பின்னாடி வரும். தற்பொழுது இருக்கின்ற நிலவர பிரகாரம் 8 மணிக்கு வக்து வந்து விடலாம், 8:10 வக்து வந்துடுது. இப்பொழுது இந்த நிலையில் இஷாவுடைய தொழுகை, ஆனால் எது வரைக்கும் வக்து இருக்குது, சுபுவுக்கு பாங்கு சொல்லுகின்ற வரை வக்து இருக்கிறது. சுபுடைய டைம் வர்றது வரைக்கும் வக்து இருக்கு. ஆனால் சுபுடைய டைம் பாங்கு சொல்வது அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். சுபுடைய வக்து வரை இஷாவுடைய வக்து இருக்கிறது. ஆனால் சுபுடைய நேரம் என்பது நாம் சொல்லுகின்ற பாங்கு அல்ல. நம்ம வழக்கத்தில் ஏறக்குறைய வக்து வந்து 10 நிமிடங்கள் கழித்து தான் பாங்கு சொல்கிறோம். அதனால் 10 நிமிடத்திற்கு முன்பே சுபுடைய வக்து வந்து விட்டது. எப்பொழுது சுபுடைய வக்து வந்து விட்டதோ இஷாவுடைய வக்து போய்விட்டது என்பது அர்த்தம். அதனால் சரி, இஷாவுடைய தொழுகையை ஒருவர் இப்போ நைட்டில் தொழ முடியலை, தொழுதுறணும், லேட் ஆயிடுச்சு, தொழ முடியலை, தஹஜ்ஜுதுக்கு எந்திரித்து தொழுது வரலாமா, அப்படி தொழுகிறார், குற்றம் என்று நாம் சொல்வதற்கில்லை. ஆனால்
தஹஜ்ஜுத் அப்படிங்கிறது 2 மணிக்கு எந்திரச்சாங்க 3 மணிக்கு எந்திரச்சாங்க இப்பொழுது இஷாவை தொழுகிறார்கள் வித்ரை தொழுகிறார்கள் தவறு அல்ல அல்லது ஒரு நேரம் தாமதமாகி விட்டது நேரம் அதிகமாகி விட்டது ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு சுபஹ் தொழுகிறாங்க தப்பா அப்படினு கேட்டா தவறு அல்ல அவ்வளவு லேட்டாக தொழுகிறது தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை தவறு ஹராம் என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் பாங்கு சொல்கின்றவரை தாமதப்படுத்துவது என்பது சரியானதல்ல சுபஹுடைய பாங்கு வர்றது வரைக்கும் தாமதப்படுத்துறது சரியான விஷயம் அல்ல அதான் சொல்ல வரேன் பாங்கு ஆரம்ப நேரத்திலேயே சொல்லப்படுமானால் இப்பொழுது இவர்கள் இஷா தொழுதது நிறைவேறும் ஏண்டா நீங்க கேட்குறீங்க வித்ரு தொழுகிட்டு இருக்கும்பொழுது பாங்கு சொல்றாங்க வித்ரு தொழுக முடிஞ்ச உடனே பாங்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவருடைய இஷாவுடைய பரலான தொழுகை முடிகின்ற பொழுது பாங்கு சொல்லப்படவில்லை பக்து வரவில்லை அந்த இஷாவுடைய தொழுகை அதாவாகவே நிறைவேறிவிடும் அதாவாகவே நிறைவேறிவிடும் ஆனால் பாங்கு சொல்லிட்டாங்க பாங்கு சொல்லிட்டாங்க பாங்கு சொல்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பக்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இவர்களுடைய தொழுகை நிறைவேறும் ஆனால் கலாவாக நிறைவேறும் இவருடைய தொழுகை கலாவாக நிறைவேறும் உரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்பட மாட்டாது கலாவாக ஆக்குவது என்பது தவறானது கலாவாக்குறதே தவிர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லலான்னு சொல்லுவாங்க மஞ்சமா பைன சொலாத்தை நிமின் நிகழ்ந்து உழுதுரின் பகத அத்தா பாபமின் அபுவாவில் கபாயிர் தகுந்த காரணமின்றி இரு நேர தொழுகையிலே ஒருவர் ஒரே நேரத்தில் தொழுதால் பெரும்பாவத்தின் வாசலுக்கு வந்துவிட்டார் என்று சல்லல்லாஹு எச்சரிக்கிறார்கள் அதனால் தொழுகை கல்லாவாக்கிய குற்றம் வந்துவிடும் அப்படி வராத அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு வழி ஒன்று இஷாவை தொழுதுவிட்டு தூங்குவது தஹஜ்ஜுத் மட்டும் தஹஜ்ஜுத் நேரத்தில் தொழுகிறது லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா சுபஹுடைய வக்து வர்றதுக்கு முன்பாகவே சந்தேகத்திற்கிடமின்றி முன்பே எழுந்து சுபஹையும் வித்ரையும் தொழுது கொள்வது சிறப்பிற்குரியதாகும் அதுவே உரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும் அல்லாஹு அலம் அலமதுல்லா சிறப்பான விளக்கம் தெரியுது மற்றொரு நேர் இருக்காங்க யாருன்னு பார்ப்போம் அலமதுல்லா சிறப்பான விளக்கம் தெரியுது மற்றொரு நேர் இருக்காங்க யாருன்னு பார்ப்போம் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் ரஹமத்துல்லா யார் எங்க இருந்து பேசுறீங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஜெபின் பேசுறேன் சரி உங்களுடைய கேள்வி என்ன அப்போ ஹாஜத்து நிறைவேறதுக்கு அது ஹாஜத்து நஃபுலா தான் நான் இத்தனை நாளும் தொழுதுட்டு இருக்கிறேன் அப்ப அத வந்து ஹாஜத்து நஃபுலா தஹஜ்ஜத்து தொழுக கூடாதா அது பத்தி சிறப்பு என்னங்கறது கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா தொழுகை நீங்க தொழுவீங்களா ஆமா நான் ஹாஜத்து நான் ஹாஜத்து நஃபுலா தான் இவ்வளவு நாளும் நான் தொழுதுட்டு இருக்கேன் அப்போ நீங்க சுன்னத்தாதான் கருதப்படும்னு சொன்னதுனால அப்ப நாட்டம் நிறைவேறுன்னு சொல்லி அந்த ஹாஜத்து நஃபுலா அதை தொழுக கூடாதா இல்ல அதோட சிறப்பு என்னங்கறது விளக்கமா சொல்லுங்க அதுக்கு விளக்கம் தர்றாங்க சகோதரிய கேள்வி தஹஜ்ஜுதுடைய தொழுகையை அவங்க ஹாஜத்து நஃபில் நினைச்சு தொழுதுட்டு இருக்காங்க அதாவது ஹாஜத்து நஃபில் என்பது வேறு தஹஜ்ஜுத் வேறு முழுக்க முழுக்க இரண்டும் வெவ்வேறானது நீங்க நேயர கேள்வி கேட்ட நேயர் சகோதரியும் சரி அல்லது அனைத்து நேயர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தஹஜ்ஜுத் வேறு சலாத்துல் ஹாஜத்து வேறு தஹஜ்ஜுத் என்பது இயல்பாகவே அது சுன்னத்தான தொழுகை நம்ம டெய்லி தொழுகிறது சிறப்பிற்குரியது ஆனா சலாத்துல ஹாஜத் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தேவை ஏற்பட்டு அந்த தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு முன்பு அல்லது ஏதேனும் ஒரு அடியாரிடத்தில் ஒரு அரசாங்கத்தில் ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் ஒரு சீட்டு கவர்மெண்ட் சீட்டு வேணும்னு நினைக்கிறோம் படிப்புல ஒரு சீட்டு வேணும்னு நினைக்கிறோம் ஜாப்ல ஒரு சீட்டு வேணும்னு நினைக்கிறோம் இப்ப அடியாரிடத்தில் ஒரு தேவை ஏற்படுகிறது இரண்டு ரக்காத்து தொழுது விட்டு முதலில் அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டு அப்புறம் சம்பந்தப்பட்ட வேலையை செய்வது இதற்கு சலாத்துல ஹாஜத் தேவைக்குரிய அதாவது நாட்டம் நிறைவேறக்கூடிய தொழுகை என்று சொல்லப்படும் தஹஜ்ஜுதுடைய தொழுகை வேறு சலாத்துல ஹாஜத்து வேறு தஹஜ்ஜுதுடைய தொழுகை இரவின் பிற்பகுதியில் தான் தொழப்படும் இரவு நேரத்தில் தொழுகிறது தான் தஹஜ்ஜுதுடைய தொழுகை இஷாவிற்கு பின்பு சுபுகுக்கு முன்பாக தொழுகின்ற தொழுகை தான் தஹஜ்ஜுதுடைய தொழுகை ஆனால் சலாத்துல ஹாஜத் என்ற தொழுகை எல்லா நேரத்திலும் தொழுகலாம் அதற்கு குறிப்பிட்ட நேரம் கிடையாது தஹஜ்ஜுதுடைய நேரத்திலும் தொழுகலாம் இரவின் முற்பகுதியிலும் தொழுகலாம் இரவின் பிற்பகுதியிலும் தொழுகலாம் பகலில் காலையிலும் தொழுகலாம் மதியத்திலும் தொழுகலாம் மாலையிலும் தொழுகலாம் பொதுவாக தொழுகை ரஃபிலான தொழுகையில் அசருக்கு பின்பும் ஃபஜ்ரிலிருந்து சூரிய உதயமாக வரைக்கும் தொழக்கூடாது என்று சொல்லப்படுகிறது இவைகளை தவிர்த்து விட்டு எல்லா நேரத்திலும் தொழுவதற்கு அனுமதி உண்டு எது சலாத்துல ஹாஜத் சலாத்துல ஹாஜத் என்பது தனி நீங்க தஹஜ்ஜுது தொழுகையே சலாத்துல ஹாஜத் நினைச்சு தொழுதிருக்கிறீங்க அப்படின்றா அது ஒரு பெரிய குற்றம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிற கருத்து அல்ல அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் நீங்கள் தொழுததால் அதை ரப்பு தஹஜ்ஜுதாகவும் எடுத்துக்கொள்வான் உங்களுடைய தேவைகளை அடிப்படையாக கொண்டு நீங்கள் தொழுதுட்டு துவா செய்ததால் உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அதுல
நீங்க கவலைப்படுறதுக்கு பயப்படுறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் விஷயம் வேறு. அந்த நேரத்தில் தொழப்படுகின்ற தொழுகை தஹஜ்ஜுதுடைய தொழுகை. தஹஜ்ஜுதுடைய நியத்தில் நீங்கள் தொழுதுவிட்டு அதற்கு அடுத்து உங்களுடைய சலாத்துல் ஹாஜத் என்ற தொழுதுட்டு துவா செய்யணும். நல்லா கேட்டுக்கங்க, சலாத்துல் ஹாஜத் ஒருத்தர் தொழலை, அவர் யாரும் ஏன் கேட்கப்பட மாட்டார், குற்றம் அல்ல. சலாத்து தஹஜ்ஜுத் நஃபிலான சலாத்து சுன்னத்தான சலாத்து தஹஜ்ஜுத் தொழுகிறீங்க, தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட துவா செய்றீங்க. பொதுவாகவே தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் செய்யப்படக்கூடிய துவாவே மக்பூல். இப்ப தஹஜ்ஜுது தொழுதுட்டு துவா செய்யறோம்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அது வேறு விஷயம். ஆனால் அது சலாத்துல ஹாஜத்தாக வருமானு கேட்டா சலாத்துல ஹாஜத்தாக வராது. எப்பொழுது அந்த தஹஜ்ஜுதுடைய தொழுகை முடித்து விட்டு இரண்டு ரக்காத் சலாத்துல் ஹாஜத் தனியாக நீங்க தொழுகிறீங்க, அல்லாஹிடத்துல துவா செய்றீங்கன்னு சொன்னா அது சலாத்துல ஹாஜத். சலா தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் தான் அப்படிங்கறது அல்ல. இப்ப காலையில ஒரு 8 மணிக்கு ஒருத்தர் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு ஒரு வேலைக்கு போறாரு, இந்த யால் தான் நான் அந்த வேலையா போறேன், எனக்கு இதை எளிமைப்படுத்த லேசாக்கி நினைக்கிறார், இதுவும் சலாத்துல் ஹாஜத்து தான். எனவே தஹஜ்ஜுதுடைய தொழுகை வேறு, சலாத்துல் ஹாஜத்து வேறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது. மற்றொரு நேயர் இருக்காங்க, யார் பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? அதுக்குள்ள ஹதீஜா பீவி பேசுறேன். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? அவர்கள் சொல்வது 100% தவறானது. அதாவது வார்த்தையிலேயே புரிகிறது, பரது தொழுகை தான் கடமை. யார் இல்லை என்று சொன்னது? பரது தொழுகை தான் கட்டாய கடமை. கட்டாய கடமைங்கிறதுனால தான் அதுக்கு பரது தொழுகை என்று பெயரு. எப்பொழுது முன்பின் சுன்ன தொழுகையிலே சுன்னத்து நபிலுடைய தரத்திற்கு கொண்டு வருகின்றோமோ அவைகள் என்ன அல்ல? பரது அல்ல, பரது அல்ல. உபரி வணக்கம் செய்தால் மிக மிக நன்மைக்குரியது, செய்ய வேண்டும் வலியுறுத்தப்பட்டது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹுடைய முன் சுன்னத்தை விட்டதே இல்லை என்று வருகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முன்பின் தொழுகிறதுல 12 ரக்அத்துகள் சுன்னத்துடைய தொழுகை, ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒவ்வொரு தொழுகையிலும் மிக முக்கியமான சுன்னத் மக்கதா என்று சொல்லப்படும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லை அப்படிப்பட்ட சுன்னத்துகள். ஆனாலும் சுன்னத் சுன்னத்துகளுக்கு என்ன மீனிங்? ஒருவேளை ஒருவன் விட்டுவிட்டால் அவன் தண்டிக்கப்பட மாட்டான் என்பது அர்த்தம், அவ்வளவுதான் அர்த்தம். சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அப்ப ஃபர்துக்கு சுன்னத்துக்கு என்ன வித்தியாசம்? ஃபர்தை விட்டால் தண்டிக்கப்படுவான் குற்றவாளி, சுன்னத்தை விட்டால் தண்டிக்கப்பட மாட்டான் குற்றவாளி அல்ல. சுன்னத்தை விட்டால் தண்டிக்கப்பட மாட்டான் குற்றவாளி அல்ல. நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்காது. ஆனால் இப்ப ஃபர்துதான் கட்டாய கடமை அப்படின்னு சொன்னாலே சுன்னத்து நபில் கட்டாய கடமை இல்லைன்னு அர்த்தம், அதைத்தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்ப உங்களுடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற தகவல், அவங்க சொல்றாங்க ஃபர்துதான் கடமை, சுன்னத்து நபில் தொழக்கூடாதுன்னு சொல்றாங்க. இங்குதான் பிரச்சனை வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுன்னத்து நபிலை தொழக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? எவ்வளவு பெரிய தவறு! சாதாரணமான தவறு அல்ல. தானும் வழிகட்டு நாசமாகி மற்றவர்களையும் வழி கெடுத்து நாசமாக்குன்ற கூட்டம் இது. இது மாதிரி உள்ளவங்கள்ட்ட மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, பரதுதான் கட்டாயம் கடமை, சுன்னத்து கடமை இல்லை அப்படின்னு சொல்ல வர்றது. அது இதுவே ஒரு முறையற்ற வார்த்தை அப்படி நம்ம சொல்ல வர்றோம். சுன்னத்து துறவு கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இது ஒரு மிக கடுமையிலும் கடுமையான வார்த்தை, கடுமையான தவறு. பரது கட்டாயமானது, சுன்னத் நஃபிலான தொழுகை என்பவைகள் கட்டாயமானவைகள் அல்ல. செய்தால் சிறப்பிற்குரியது, விட்டால் தண்டனை இல்லை, இதுதான் அதற்குரிய மீனிங். ஆனா சுன்னத் நஃபில ஆர்வமாக செய்யணும். நான் ஏற்கனவே இதற்கு முன்பே சில கேள்விகள் கூட பதில் சொல்லியிருக்கிறேன். ஃபர்லில் ஏற்படுகின்ற குறைகளை சுன்னத் நஃபில் நிவர்த்தி செய்கிறது. சல்லல்லாஹு தொடர்ந்து ஒரு தொழுகை சுன்னத்தான தொழுகை தொழுதிருக்கிறார்கள். நான் சொல்றேன் சுன்னத்து தானே, எதுக்கு தொழுகணும்? இப்படி சொன்னா நாளை மறுமையில சல்லல்லாஹு அலைஹி முன்னாடி நிற்கும், ஒண்ணுமே செய்ய முடியாது. பெருமானை ஷஃபாத்தை தவிர்த்து ஒண்ணு இல்லை. சல்லல்லாஹு போய் ஷஃபாத்து கேட்பாங்க, சல்லான்னு சொல்லுவாங்க, ஷஃபாத்து தானே நீங்களா பாத்துக்கங்கம்பாங்க. ஏப்பா நீங்களாம் சுன்னத்து தானேன்னு சொன்னவங்க தானே. பெருமானார் சல்லல்லாஹு சுன்னத்துகளை சாதாரணமாக மதிப்பவர்கள், சுன்னத்தை முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பவர்கள், அதன் மீது அலட்சியம் செய்பவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாலு மறுமையில் சல்லல்லாஹு ஷஃபாத்திலிருந்து மஹரூம் ஆகிவிடுவார்கள். ஆதலால் 100% தவறு. ஃபர்து கட்டாயமானது. இப்ப நம்ம கொஞ்சம் நேரம் நானும் மாதிரி சொன்னோம்,
ஒருத்தருக்கு ஆயுள் கல்லா இருக்கிறது, சுன்னத்து நஃபில விட்டுருங்க, எதை தொழுங்க, ஃபர்தான தொழுகையை தொழுங்கள். ஏன் இதோடு ஒப்பிட்டால் அது மிகவும் கடுமையானது, மிக கட்டாயமானது. பாக்கி இருக்கும் பொழுது சுன்னத்து நஃபில அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்றான், அது வேறு. ஆனால் ஏதோ முன்பின் சுன்னத்து தொழவே கூடாது அப்படின்னு சொல்றது, தொலை தேவையில்லை என்று சொல்வதே தவறு, கூடாது என்று சொல்வது மிக கடுமையான தவறு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் சொல்வது தான் சரியானது, தொழுகணும் அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தில் தொழுவது தான் சிறப்பிற்குரியது, சுன்னத்தின பிறையும் செய்யணும் அந்த அர்த்தத்தில் சொல்வதில் எந்த விதமான குறையும் இல்லை, அது மிகச் சரியானதாகும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப தொழுகை சம்பந்தமாக ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த ஒரு நிகழ்வோட சந்திக்கிறோம். ஜசாகுல்லாஹ் கைரன். அல்ஹம்துலில்லாஹ், அன்பான நேயர்களே, ஹஸரத் அவர்கள் தொழுகை சம்பந்தமாக தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீஸின் அடிப்படையிலே நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை கலைந்துவிட்டு வல்லவன் அல்லாஹினுடத்தில் இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்ற துவாவோடு இன்ஷால்லா அடுத்த ஒரு நிகழ்வில் தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.